வீடியோ போட முடியாத காரணம் என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளாக வந்து உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் வீடியோ வந்து போடுறது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நான் வந்து மொபைலில் எடிட் பண்ண மாட்டேன், லேப்டாப்பில் ப்ரீமியம் ப்ரோ அல்லது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மாதிரி ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ணுறேன். ஸோ அதனால் கொஞ்சம் டைமும் எடுக்கும். எனக்கு ஏன் மொபைலில் பண்ண முடியலை அப்படின்னா, மொபைல் இது வரைக்கும் எனக்கு வந்து பண்ண தெரியாது. ஏன்னா வந்து கைனி மாஸ்டர் அப்படி இப்படி நிறைய சொல்கிறாங்க, பட் ஆனால் வந்து எனக்கு அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கைடு வந்து எனக்கு தெரியாது. இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கேன், டிவிஎஸ் ஷோரூம் போயிட்டுருக்கேன். ஏன்னா கார் வந்து லெஃப்ட் சைடு ஏறக்கூடாது. ரைட், ஓகே, கரெக்டு. இட்ஸ் மை மிஸ்டேக்கு, கார் லெஃப்ட் சைடு நான் இன்றைக்கி வந்து ஏறக்கூடாது, ரைட் சைடு தான் ஏறணும். ஆக்சுவலாக வீலாக் பண்ணுறது வந்து நான் கோப்ரோவில் ஸ்டார்ட் பண்ணணும் தான் பிளான் போட்டேன். பட் எனக்கு பிளானில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா வீலாக் வந்து இந்த கேம்லேயே ஆரம்பிப்போம். ஏன்னா கோ நாய்ஸ்ங்கிறது ஒரு பிகினர்ஸ்க்கு ஒரு சூப்பர் கேமுன்னு நான் கேள்விப்பட்டது. எனக்கு பொறுத்தவரை நான் டெஸ்ட் பண்ணதில் ஒரு சூப்பரான கேமரா, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. வாட்டர் ப்ரூஃபாக இருக்கட்டும், மவுண்ட் மழை நேரம் அண்டு ஒரு சில நேரங்களில் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, டார்க் மூவி ஃபார்மெட்டில் ரெக்கார்ட் பண்ணுது. இதை நம்ம வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ப்ரீமியம் ப்ரோவில் எடிட் பண்ணணும் அப்படின்னா, வீடியோ டேரெக்டாக உள்ளே போட முடியாது, குயிக் கேம் பிளேயர் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ஐஃபோனில் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது டார்க் மூவி ஃபார்மெட்டில் ரெக்கார்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் ரெக்கார்ட் ஆகுது. சிட்டிங் உள்ளே போக வெளியே வருவா, சரி ஐட்டு வெளியே கூட போவோம். Oh my god. Shit. Oh shit. Ah. ஓகே, அது ஐயோ வெள்ளை கலரில் ஒரு பூதம் உள்ளே போகிறது. சாரி, இட் இஸ் ஆம்புலன்ஸ். சாலையோ ரம் நிற்கும் கார்களோ ரம் எல்லாம் கொஞ்சம் ஓரம்னு நல்லாயிருக்கும். ஓட்டில் தான் டிடுபாட்டணுமா? இடே இடே, சரி, எல்லாம் ரோட்டில் தான் இருக்குது. ரோட்டில் காவாசி இடத்த இவங்களே மறைச்சிட்டாங்க. இப்போ எப்படி வண்டி போகும்? பத்து பர்சன்ட் தள்ளுபடி என்னடா மெடிக்கல் ஷாப்பில் 10% தள்ளுபடி? வெங்காய கடை மாதிரி ஆக்கிட்டாங்க மெடிக்கலை.
ஐயோ என்னடா இது போல போட்டிக்கு. Hmm.